ग्रंथान कंतामिव त्यक्त्वा सद्ग्रंथान मोक्षगामिन रक्षन् सूक्ष्माश्च कुन्तुभ्यः कुन्तुः पान्तान् सपात्तु वः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावसा श्री कुन्तुनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்று குந்துநாத சுவாமி புராணம் ஆரம்பிக்கலாம். முதல்ல வழக்கம் போல் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை படிச்சுட்டு அர்த்தத்தை பார்த்துட்டு மேல்கொண்டு படிக்கலாம். யக ராஜ்யம் சக்கர ராஜ்யம் திருணமிவ விஜகாவா நமன் மாகதாத்தியான் தைவை சாரஸ்வதாத்தியை நத மணிமகுட்டை போதித்தோ எஸ்தவாயம் கால சத்தர்ம தீர்த்தம் பிரதயித்து முஜித்தோ விந்தியநாதேதி தீக்ஷாம் பேஜே நக குந்துநாதக ச பவத்து துர்தத்வஸ்தையே வீதராக. இன்னொரு தடவை படிக்கிறேன். யக பிராஜ்யம் சக்கரராஜ்யம் திருணமிவ விஜகாவா நமன் மாகதாத்தியான் தேவை சாரஸ்வதாத்தியை நத மணிமகுட்டைர் போதித்தோ எஸ்தவாயம் கால சத்தர்ம தீர்த்தம் பிரதயித்து முச்சித்தோ வித்யநாதேதி தீக்ஷாம் பேஜேன குந்துநாதக சக பவத்து துரிதத்வஸ்தையே வீதராக. இதனோட பொருளை இதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, அதில் பார்த்து படிக்கலாம். யக யவன் பிராஜ்யம் அதிகமாக இருக்கிற சக்கர ராஜ்யம், சக்கரத்தால் சம்பாதித்த ராஜ்யத்தை திருணம் இவ திருணத்தை போல அதாவது புல்லு மாதிரி விஜகா விட்டு விட்டானோ மாகதாத்தியான் மாகதன் முதலியவர்களை அனமத் வணங்கும்படி செய்தானோ நத மணிமகுட்டைகி வணங்கிய கிரீடமுள்ள சாரஸ்வதா தேவைகி சாரஸ்வத்தர் முதலிய லௌகாந்திக தேவர்களால் அநாத நாதன் இல்லை எல்லாருக்கும் நாதனே அவங்களால கூப்பிட்றாங்க. எப்படின்னா எல்லாருக்கும் நாதனே அப்படின்னு சாரஸ்வத்தர் முதலிய லௌகாந்திக தேவர்கள்லாம் அவர் இப்படி கூப்பிட்றாங்களாம் எல்லாருக்கும் நாதனே. சத்தர்ம தீர்த்தம் நல்ல தர்மோபதேசம் ஆவதை பிரதயித்தும் பிரசித்திப்படுத்துவதற்கு தவ உனக்கு அயம் காலக உச்சித்தக இந்த காலம் உச்சிதமானது வித்தி இதை நீ அறிவாயாக இதி போதித்தக என்று அறிவுறுத்தப்பட்டவனாய் தீக்ஷா தீட்சையை பேஜே அடைந்தானோ சக அந்த வீத்தராக ஆசையற்றவனாகிய குந்துநாதக குந்துநாத சுவாமி நக நம்முடைய துரிதத்வஸ்தையை பாவத்தின் கேட்டிற்காக பவத்து இருக்க. அதாவது எவன் அதிகமாக இருக்கிற சக்கரத்தால் சம்பாதித்த ராஜ்யத்தை திருணத்தை போல விட்டுவிட்டானோ மாகதன் முதலியவர்களை வணங்கும்படி செய்தானோ வணங்கிய கிரீடமுள்ள சாரஸ்வதர் முதலிய லௌகாந்திக தேவர்களால் எல்லாருக்கும் நாதனே நல்ல தர்மோபதேசகனாவதை பிரசித்திப்படுத்துவதற்கு உனக்கு இந்த காலம் உச்சித்தமானது இதை நீ அறிவாயாக என்று அறிவுறுத்தப்பட்டவனாய் தீட்சையை அடைந்தானோ அந்த ஆசையற்றவனாகிய குந்துநாத சுவாமி நம்முடைய பாவத்தின் கேட்டிற்காக இருக்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். அப்படின்னா யார் சக்கரத்தால் சம்பாதிக்கப்பட்ட, அதாவது சக்கரவர்த்தி தானே சக்கரத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி போய் பெரிய சாம்ராஜ்யம் சம்பாதிக்கிறாங்க, அதையே ஒரு துரும்பு மாதிரி ஒரு புல்லு மாதிரி புறக்கணிச்சிட்டாங்களோ, யார் மாகதன் முதலிய தேவர்களை தன்னை வணங்கும்படி செஞ்சாங்களோ, சாரஸ்வதர் முதலிய லௌகாந்திக தேவர்கள் யாரை பார்த்து நீ ஒரு நல்ல தர்ம போதகன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு சிறிய நேரம் வந்தாச்சு தீட்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று போதிக்கப்பட்டாரோ, அவர்கள் போதனையை கேட்டு தீட்சையை ஏற்றாரோ, அந்த ஆசையற்ற குந்துசுவாமி நம்ம பாவங்களை அகற்றுவாராக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள்.
நாம் இப்போ மேல்கொண்டு படிக்கலாம். குந்தநாத சுவாமி புராணம் படிக்கலாம். அத குந்துஜின சஷ்டம சகல சக்கரதர புராணம் ஆக்கியாத்தும் ஆரம்பியதே. அத அப்படிங்கிறது மங்களமான வார்த்தை, அனந்தரம் பிறகு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். குந்துநாதஜின சஷ்டம சக்கரதரர், அவர் ஆறாவது சக்கரவர்த்தி, ஆறாவது சக்கரவர்த்தியாக இருக்கிற அவரோட புராணத்தை ஆக்கியாத்தம் சொல்கிறதுக்கு, ஆக்கியாத்தம்ன்ற சரித்திரம் அதை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஜம்புத்வீப பூர்வ விதேக சீதா நதி தட்சண தடத்து வத்ச விஷே சுஷிமா நகரத்து ராஜா சிம்மரதன் என்பான். அவன் ஒரு நாள் உல்கா பதன நிமித்தமாக வைராகியம் சென்று யதி ரிஷபமுனி சமீபத்தே யதிபதியாகி ஷோடச காரண பாவனா நிபத்த தீர்த்தங்கரநாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து சர்வார்த்த சித்தியில் அகம் இந்திரதேவனாயினன். ஜம்புத்வீகத்தில், ஜம்புத்வீபத்தில் பூர்வ கிழக்கு விதேகத்தில் சீதா நதியோட தென் திசையில் வத்ச விஷய சுஷிமா நகரத்து ராஜா சிம்மரதன் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் உல்கா பதன நிமித்தமாக நட்சத்திரம் ஏறி நட்சத்திரம் கீழே உழறத பார்த்துட்டு வைராக்கியம் வந்துடுச்சு அவருக்கு. அதனால யதி ரிஷபமுனி கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கி யதி ஆயிட்டு ஷோடச பாவன காரணத்தால் தீர்த்தங்கர நாம புண்ணிய கர்மம் பந்தமாயிட்டு சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து சர்வார்த்த சித்தியில் போய் அகமேந்திர தேவனாக பிறந்துட்டார். அத்த ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர அஸ்தினாபுரத்து குருவம்ச திலகனாகிய ராஜா காஷ்யப கோத்திரத்து சூரசேனன் தேவி ஸ்ரீகாந்தை அகமிந்திர ஸ்தானத்திருந்த பகவான் அவ்வழி த்ரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் அகமிந்திர சுகம் அனுபவித்த பின் ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்ஷன புரஸ்ஸரம் ஸ்ராவண மாசம் கிருஷ்ண தசமி பட்சத்து கிருத்திகா நட்சத்திரத்து ஸ்ரீகாந்தா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ண பரிபூர்ணத்தின் கண் வைசாக மாசம் பூர்வபக்ஷ பிரதிபத்து கிருத்திகா நட்சத்திர ஆபிநேய யோகத்து கர்ப்பாவதரணம் செய்தல்லின. ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் அஸ்தினாபுரத்தில் குரு வம்சத்து ராஜா காசியப்ப கோத்திரத்து சூரசேனன்றவர், அவரோட மனைவி ஸ்ரீகாந்தை. இப்படி அகமேந்திர தேவனாக போய் பிறந்திருக்கிற பகவான் அங்கே வந்து 33 கடற்காலம் அகமேந்திர சுகம் அனுபவித்த பிறகு ஸ்வர்காவதரணம், அங்கேருந்து சொர்க்கத்திலேருந்து அவதரண கல்யாணம் அங்கேருந்து வராரு. வந்துட்டு 16 வகை கனவு ஷோடச ஸ்வப்னம், 16 கனவு வதன பிரவேசி வாயில் நுழையில் யானை கஜப்பிரவேசம் த அதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாம் முடிஞ்சு ஆவணி மாதம், சிராவண மாதம்னா ஆவணி மாதம் சுக்லபட்சம் தசமி திதவு, தசமி திதவில் கிருத்திகா நட்சத்திரத்தில் ஸ்ரீகாந்த தேவியோட கர்ப்பவாசத்துக்களை வந்து அடைஞ்சு 9 மாதங்கள் நவமாச பரிபூர்ணத்திற்கு 9 மாதம் முடிஞ்ச பிறகு வைகாச மாதம் மாதம் சுக்லபட்சத்தில் பிரதிபத்து கிருத்திகா நட்சத்திரத்து, அதாவது பிரதிமை கிருத்திகா நட்சத்திரத்தில் ஆக்னேய யோகத்தில் கர்ப்பாவதரணம் செய்தார்லினார். அதுபொழுதே இந்திராதிகள் வந்து மந்திராபிஷேக கல்யாணத்தரம் குந்து பகவான் என்று ஸ்ரீநாமம் செய்து போயினர். அப்போதே இந்திரர்கள்லாம் வந்துட்டு ஜன்மாபிஷேக கல்யாணம் பண்ணி குந்துநாத பகவான்னு பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. சாந்திநாத தர்ம தீர்த்த சந்தான காலம் அர்த்த பல்யோபமாக பல்யோபமாகி
அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய பகவானுடைய கனகவர்ணத்ததாகிய திவ்ய தேகோச்சேதம் 35 வில்லளவாகும். இவனது பரமாயுஷ்யம் 95,000 சம்வத்சரமும் 23,750 சம்வத்சரமாகிய குமார காலமும் அத்துணையே மண்டலீக காலமும் அதீதமாகிய விடத்து சக்கர ரத்னம் உற்பத்தமாகிய பின் விஜய காலம் 600 சம்வத்சரமும் திக்விஜய பூர்வகம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகிய சாம்ராஜ்ய காலம் 23,150 சம்வத்சரமாகும். சாந்திநாத தீர்த்தங்களோட சந்தான காலத்தில் பாதி பல்யம், அர்த்த பல்யம்னா பாதி பாதி பல்யம், அதனுள் அடங்கிய பரமாயுஷத்தன், அதுக்குள்ள அடங்கிய பரமாயுள் கொண்டு அவதரிக்கிறாரு குந்து பகவான். அவரோட தேக வர்ணம் கனக வர்ணம் தங்கம் மாதிரி, அவரோட தேக உச்சேதம் 35 வில்லு, இவரோட பரமாயுள் 95,000 சம்வத்சரம். சம்வத்சரம்னா வருஷம், 95,000 வருடங்கள் இவரோட ஆயுள். 23,750 சம்வத்சரமும் குமார காலம், 23,700 வருஷம், அதே 750 வருஷம் குமார காலம், அதே அளவு மண்டலிக்க காலம், ராஜாவாக இருந்த காலமும் அதே தான். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அதீதமாகிய விடத்து, இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு சக்கர ரத்தனம் உற்பத்தி ஆகுது அவரோட ஆயுத சாலையில். அதனால் அந்த சக்கர ரத்தனத்தை எட்டும் போய் அது அவர் எல்லாம் 6 கண்டத்தையும் ஜெயிச்சின்னு வர்ற காலம் விஜய காலம் 600 வருஷம். அந்த திக்விஜய பூர்வகம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகிய சாம்ராஜ்ய காலம் 23,150 சம்வத்சரம், 23,150 வருடங்கள் இவருக்கு சக்கரவர்த்தியா சாம்ராஜ்ய காலம் ஆயிருக்காரு ஷட்கண்டாதிபதியா. அந்நகர சமீபத்து ஒரு மகா முனிவரன் ஆத்தப யோகம் கொண்டு எழுந்தருளி நின்றானை கண்டு அவருடைய கதையினை எல்லாம் மந்திரிகளுக்கு அருளி செய்து வைராகிய பரனாகி ஸ்வபுத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் விஜயை என்னும் சிவிகை மீசை எழுந்தருளி சகேத்துக வனத்து சகசிர நரபதிகளோடு கூட சஷ்டோபவாச சகித்தனாகி வைசாக மாசம் பூர்வபக்ஷ பிரதிபத்தின் கண் கிருத்திகா நட்சத்திர புராண காலத்து தீட்சித்தர்லி அதுபோதே மனப்பரியாய ஞானம் அடைந்தர்லி மற்றைய நாள் அஸ்தினாபுரத்து தர்மமித்ர நரபதி கிருகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாலனை பண்ணி சத்மஸ்த காலமாகிய ஷோடச சம்வத்சரத்து சகேத்துகவனத்துக்கு திலகமாகிய மஞ்சாடி விருட்சத்தின் கீழ் எழுந்தர்லி இருந்து சைத்திர மாச பூர்வபக்ஷ திருதையில் கிருத்திகா நட்சத்திர புராண காலத்து காதிகர்ம க்ஷயம் செய்து கைவல்ய சதுஷ்டயம் பிராபித்தருளின. ஒரே சென்டென்ஸாக இருக்குது, மொத்தம் அவரோட கதையே வந்துடுது. இப்போ சின்ன ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். ஒரு நாள் அந்த நகர சமீபத்தில் ஒரு மகா முனிவரன் ஆத்தப்பயோகம், ஆத்தப்பயோகம்னா வெயிலில் நின்று தவம் பண்ணுறது, ஆத்தப்பயோகத்தில் எழுந்தள்ளி இருக்கிறவரை பார்த்து அவரோட கதையெல்லாம் கேட்குறாரு. அவரோட கதையெல்லாம் மந்திரிகளுக்கு சொல்லிட்டு இவருக்கும் வைராகியம் வந்துடுது. வைராகியம் வந்துட்டு தன்னோட ஸ்வபுத்திரனுக்கு ராஜபதம் தன்னுடைய மகனுக்கு அரச பதவி கொடுத்துட்டு தீட்சை வாங்கிக்கிறார். பரிநிஷ்கிரமண கல்யாண அனந்தரம் விஜய என்ற சிவிகை மேலே எழுந்தள்ளி சகேதுக வனத்தில் சகசிர நரபதிகளோட 1000 நரபதிகளோடு போயிட்டு சஷ்டோபவாசம் 6 வேளை உபவாசம் இருந்து வைசாக மாதம் பூர்வபக்ஷம் பிரதிபத்தின் பூர்வபக்ஷம் பிரதிமதினியில் கிருத்திகா நட்சத்திரத்தில் அப்பராண காலத்தில் மத்தியானத்தில் தீட்சை வாங்கி அதுபொழுது மனப்பரியாய ஞானம், தீட்சை எப்போ வாங்குறாங்களோ அப்போயே தீர்த்தங்களுக்கெல்லாம் மனப்பரியாய ஞானம் வந்துடுது, 4வது ஞானம். அதை அடைஞ்சு மற்ற நாள் அஸ்தினாபுரத்தில் தர்மமித்ர நரபதி கிரகத்தில் பஞ்சாஷ்டரியத்துக்கு காரணமான பாரணையை பண்ணுறாரு. அங்கே பாரணை பண்ணது பஞ்சாஷ்டரியம் நடக்குது. அப்புறம் சத்மஸ்த காலம், அவரோட தவ காலம், அந்த தவம் ஷோடச சம்வத்சரத்து ஷோடச சம்வத்சரம் 16 வருஷங்கள் சகேத்துக வனத்தில் அந்த அதுக்கு திலகமாக அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மஞ்சாடி விருட்சத்தின் கீழ், மஞ்சாடிங்கிறது ஒரு
மரம், அது மஞ்சாடி மரம்ன்றது என்னன்னு தெரியல. இதில் மஞ்சாடி விருட்சத்தின் கீழ் எழுந்தருள் இருந்து அதில் அதுக்கு அடியில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. சைத்திர மாதம் பூர்வபட்சம் திருத்தியில் பூர்வபட்சம் சுக்லபட்சம் திருத்தியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அபராண காலத்துனா பிற்பகலில் காதி கர்மத்தை சயம் செய்து கைவல்ய சதுஷ்டயம் பிராபித்தர்லன்னு கேவல ஞானம் அடைஞ்சார். அதுபொழுது சதுர்விதி தேவ தேவேந்திரர்கள் வந்து சமவ சரணாதி விபூதி சகித சதுர்த்த கல்யாணம் செய்து சேவா தற்பரராயினர். அந்த நேரத்திலே உடனே நாலு வித தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்து சமவ சரணம் முதலிய விபூதிகள் எல்லா வைபவத்தையும் செஞ்சு அவருக்கு சதுர்த்த கல்யாணத்தையும் செஞ்சு வச்சு அங்கேயே அவருக்கு சேவை செய்யறதுக்காக அங்கேயே இருக்கிறாங்க. குந்துநாத பகவானுக்கு ஸ்வயம்பூ முதல் கணதரர் 35, பூர்வதரர் 700, சிக்ஷகர் 43,150, அவதிஜானிகள் 2,500, கேவலிகள் 3,200, வைக்கிரீகர் 5,100, மணப்பரிய ஞானிகள் 3,300, மகாவாதிகள் 2,050, ஆக தபோதனர் 60,035, பாவித்தை முதல் ஆரியாங்கனைகள் 60,350, சிராவகர் 200,000, சிராவகிகள் 300,000, தேவதேவிகள் அசங்கியாத திரியக்ஷாதி சங்கியாத்தம். இந்த மாதிரி குந்து பகவானுக்கு பிரதம கணதரர் சுயம்பு, அவரோடு சேர்த்து 35 பேர் கணதரர்கள். பூர்வதரர்கள் வந்து 700 பேர். சிக்ஷகர் அவர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறவங்க 43,150 பேர். அவதி ஞானிகள் 2,500 பேர், கேவலிகள் 3,200 பேர், வைக்கிரீகர் 5,100 வைக்கிரியைகள் வந்து 5,100 பேர், மணப்பரிய ஞானிகள் வந்து 3,300 பேர், மகாவாதிகள் 2,050 பேர், ஆக தபோதனர் 60,035. பாவித்தை முதலிய ஆரியாங்கனைகள், ஆரியாங்கனையில் பிரதம ஆரியாங்கனி பாவித்தை, அவங்களோட சேர்த்து 60,350 ஆரியாங்கனைகள். சிராவகர்கள் 200,000, 200,000 2,00,000 பேர், சிராவகிகள் 300,000, 3,00,000, தேவதேவிகள் அசங்கியாத எண்ணிக்கை இல்லாதவங்க, திரியக்ஜாதி சங்கியாத்தம். ஏத்தத்வாதச கண பரிவருத்தனாகிய பகவான் சர்வ தேசங்களிலும் ஸ்ரீவிகாரம் செய்தள்ளி சத்தர்ம உபதேசம் செய்து கேவலி காலமாகிய 23,734 சம்வத்சரம் சென்ற பின் சம்மேத கிரி சிகரத்து 1 மாதம் பிரதிமா யோகதாரியாகி யோகத்ரயங்களை நிவாரித்து 1,000 முனிவரோடு கூட வைசாக மாதம் பூர்வபக்ஷ பிரதிபத்தின் கண் கிருத்திகா நட்சத்திர பூர்வராத்திரத்து சர்வகர்ம நிர்முக்தனாகி சர்வேஸ்வர பதம் அடைந்தள்ளின. ஏற்ற துவாதச கணபரி, இந்த மாதிரி இந்த 12 கணங்களால் சூழப்பட்ட பகவான் எல்லா தேசங்களும் சர்வ தேசங்களும் ஸ்ரீவிகாரம் பண்ணுறாரு, சத்தர்ம உபதேசம் செய்கிறாரு. அவரோட கேவலி காலமாகிய 23,734 வருடங்கள் போன பிறகு சம்மேதகிரியில் போயிட்டு 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக யோக திரயங்களை நிவாரித்து 1,000 முனிவர்களோட வைசாக மாதம் சுக்லபக்ஷம் பிரதம தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் முன்னிரவில் பூர்வராத்திரத்து முன்னிரவில் சர்வ கர்ம நிர்முக்தனாக எல்லா கர்மமும் அழியப்பட்டு சர்வேஸ்வர பதம் அடைந்தார். இங்கே ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் அதனோட பொருளையும் பார்த்துருவோம். தேக ஜோதிஷி யஸ்ய சக்கர சகிதா சகிதா சர்வேபி மக்னாசுரா ஞான ஜோதிஷி பஞ்ச தத்துவ சகிதம் நக்னபச்சாக்கிலம் லக்ஷ்மி தாம ததத் விதூத விததத்வாந்தே ச தாமத்வயம் பந்தானோ
கதையுணபுருத்குந்தூர் பவான் தஸ்ய வக தேக ஜோதிஷி யஸ்ய சக்ர சகிதா சர்வேபி மக்னா சுரா ஞான ஜோதிஷி பஞ்ச தத்துவ சகிதம் மக்ன நபச்சாக்கிலம் லக்ஷ்மி தாம ததத்விதூத விததத்வாந்தே ச தாமத்வயம் பந்தாணம் கதயத்வ நந்த குண புருத் குந்தூர் பவாந்தஸ்ய வக. இதனோட பொருளை பார்த்துடலாம். எஸ்ய யாவனுடைய தேக ஜோதிஷி தேககாந்தியில் சக்கர சகிதாக சுராக சர்வே அப்பி தேவேந்திரனோடு கூடிய தேவர்கள் எல்லோரும் மக்னாக மக்னராயினரோ மக்னராயினர்னா அதில் ஆழ்ந்து போயிடுறாங்க. ஞான ஜோதிஷி யாருடைய ஞான ஒளியில் பஞ்ச தத்துவ சகித்தம் நபக ச அகிலம் ஜீவ புத்கல தர்ம அதர்ம காலம் என்னும் பஞ்ச தத்துவ சகிதமான ஆகாசம் எல்லாம் மக்னம் மக்னமாயிற்றோ அதில் ஆழ்ந்து போகுதோ. தாமத்வயம் அபியுதயம் நிஸ்ரேயம் அதாவது சொர்க்கம் மோக்ஷம் அப்படின்ற ரெண்டு ரெண்டு ஸ்தானங்களும் உள்ள லக்ஷ்மி தாம ததத் லக்ஷ்மி ஸ்தானத்தை தரித்தவனும் விதூத விததக விஸ்தாரமான அந்தகாரத்தை தவிர்த்தவனும் அனந்த குண புருத் அனந்த குணங்களை தரித்தவனும் ஆகிய சக அந்த குந்துகு குந்து சுவாமி வக உங்களுக்கு பவாந்தஸ்ய பந்தானம் பிறப்பின் நாசத்திற்கு ஏற்ற மார்க்கத்தை கதைய சொல்லுக. அதாவது யாருடைய தேக காந்தியில் தேவேந்திரனோடு கூடிய தேவர்கள் எல்லோரும் ஆழ்ந்து போயினரோ யாருடைய ஞான ஒளியில் ஜீவ புத்கல தர்ம அதர்ம காலம் என்னும் பஞ்ச தத்துவ சகிதமான ஆகாசம் எல்லாம் ஆழ்ந்து போயிற்றோ அபியுதயம் நிஸ்ரேயஸம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தானங்களில் உள்ள லக்ஷ்மி ஸ்தானத்தை தரித்தவனும் விஸ்தாரமான அந்தகாரத்தை தவிர்த்தவனும் அனந்த குணங்களை தரித்தவனும் ஆகிய அந்த குந்து சுவாமி உங்களுக்கு பிறப்பின் நாசத்துக்கு ஏற்ற மார்க்கத்தை சொல்லுக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். அதாவது யாருடைய தேக ஒளியில் தேவேந்திரனுடன் மற்ற எல்லா தேவர்களும் மூழ்கி விட்டார்களோ யாரோட ஞான ஒளியில் ஜீவன் புத்கலம் தர்மம் அதர்மம் காலம் ஐவகை தத்துவங்கள் கூடிய ஆகாசம் அனைத்தும் மூழ்கிவிட்டதோ யாருடைய இதயத்தில் லக்ஷ்மி வாழ்கின்றாளோ யாருடைய ஞானக்கது அஞ்ஞானம்ன்ற காரியங்களை எல்லாம் துரத்துதோ அந்த எண்ணற்ற குணங்களுக்கு இருப்பிடமாகிய குந்து சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற எண்ணரும் குணத்தோன் பிறவாமைக்குரிய வழியை நமக்கு உபதேசிப்பாராக உமக்கு உபதேசிப்பாராக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். 83 சஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே குந்து சக்கரதர தீர்த்தங்கர புராணம் பரிசமாப்தம் சித்தன் நமக. இது மாதிரி 63 சலாக்க புருஷர்களோட மகாபுராண தொகுப்பில் குந்துநாத சக்கரவர்த்தி தீர்த்தங்கரர் புராணம் முடிவடைந்தது அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்த பதிவில் அரநாதரோட சரிதத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.